ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெனிசிஸ் குளோபல்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்னைக்கு தான் கொஞ்சம் வெயில் கம்மியாகி மழை வந்திருக்கு. மழை வந்த உடனே பிளான்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த வெயில் நேரமே நம்மளோட பிளான்ஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. ஆனால் மழை வந்துச்சு அப்படின்னா ஏதோ நல்ல ஒரு நேச்சுரல் ஸ்ப்ரே கிடச்ச மாதிரி பிளான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இங்கே பாருங்கள், இன்றைக்கி தான் மழை வந்தது. பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். ஒவ்வொரு ஆக்லோவும் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள்ங்களா, இது மட்டும் இல்லை, எல்லா ஆக்லோஸுமே அப்படி தான் இருக்குது. இந்த வெயில் நேரம் மாறி இந்த மழை வந்த உடனே அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் ரொம்ப அழகாக இருக்குல்ல. இந்த பிங்க் ஆக்லோஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இதெல்லாமே ஒரே ஆக்லோ தான். பட் வந்து அந்த சன்லைட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கலர் சேஞ்சஸ் இந்த ஆக்லோனிமாஸில் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த ஆக்லோனிமாஸ் இந்த கலரில் இருக்குது. ரொம்ப ஒரு அழகான ஒரு பிங்க் ஷேடில் ஒரு ஆக்லோ இது. எவ்வளோ பேபிஸ் வரும்னு பாருங்கள். இதெல்லாமே நம்மளோட ஒரு பாட்டிங் மிக்ஸ், ஒரு சூப்பரான ஒரு ஆக்லோனிமா பாட்டிங் மிக்ஸ்னால தான் இவ்வளோ அழகாக வருது. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆக்லோ, ஒரு மினியேச்சர் மாதிரி தான். இந்த மாதிரி தான் குட்டி குட்டியாக வரும். இது ஒரு நியூ டைப் பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கள் நல்ல புஷ்ஷியாக வரக்கூடிய ஒரு ஆக்லோ. இதெல்லாமே இந்த மழை வந்த உடனே ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ஆக்லோஸ் எல்லாம். ஆக்லோஸ் மட்டும் இல்லை, இந்த ஃபிலோடென்ட்ரான் மூன்ஷைன் வேரிகேட்டட் பாருங்கள், சூப்பராக இருக்குல்லாம். இந்த ஆக்லோனிமா இன்னொரு ஆக்லோனிமா, பெரிய ஒரு ஆக்லோனிமா. அதுக்கு மேலே வந்து விழுந்து கிடையாது பாருங்கள், க்ரீன் ஆர்மி. இதுக்கு நேம் க்ரீன் ஆர்மி தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வெரைட்டி, நம்மளோட அந்த சுமாத்ரா மாதிரிப்பட்ட ஒரு லைன் உள்ளது. இந்த ஆக்லோ பாருங்கள், பெரிய ஆக்லோ பட் அப்படியே மறைஞ்சு விழுந்திருக்கு. இதெல்லாமே பிளாஸ்டிக் கிடையாது, நேச்சுரலாக உள்ள பிளான்ட். இந்த மழை வந்ததுனால அந்த தண்ணி பட்ட உடனே அப்படியே மறைஞ்சு விழுந்திருக்கு. நம்ம இனி அதை கொஞ்சம் அப்படியே பாட்டி மிக்ஸ் கொஞ்சம் போடணும் பார்த்தீங்களா. இந்த இடம் அந்த ரூட் எல்லாம் வெளியில் தெரியுது. அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் பாட்டிங் மிக்ஸ் ஏதாவது போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நல்ல ஸ்டிஃப் அப்படியே இருக்கும். என்ன கலராக இருக்குன்னு பாருங்கள், பிளாஸ்டிக் தான். பார்க்குறதுக்கு கரெக்டாக பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்குது. இது வந்து அந்த க்ரீன் பவுலில் இன்னொரு டைப், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டைப். இது நம்மளோட பிளாக் சுமாத்ரா, பிளாக் சுமாத்ரா பிளான்ட். ஆக்லோனிமா மில்கி வே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளான்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு உங்களுக்கு வீடியோவில் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு தெரில, பட் வந்து கலர் பாருங்கள், என்ன கலராக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கடவுளோட படைப்பை பாருங்கள், இவ்வளோ ஒரு அட்ராக்டிவான ஒரு ரெட்டு, சூப்பராக இருக்குது பாருங்கள். இதோட நேச்சுரல் கலர் தான், இவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா. இனி மழை வந்ததுனால எல்லா பிளான்ஸ்லேயுமே நிறைய புல் எல்லாம் வந்துடும். புல் வந்த பிறகு நம்ம தோட்டம் பார்க்குறது எவ்வளோ அழகாக இருக்கும்னு வீடியோ கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியும். இப்போ இந்த வெயில் நேரம் ஆனதுனால தான் நம்மளுக்கு பிளான்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஒவ்வொரு ஆங்கிளுமே ஒவ்வொரு அழகு பார்த்தீங்களா, இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஒரே பாட்டில் உள்ள பிளான்ஸ் தான். இங்கே நம்ம இது கட் பண்ணி விட்ட பிளான்ட், கட் பண்ணது சைட்லேருந்து பேபிஸ் வந்து இவ்வளோ புஷியாக இருக்குது. ஆங்கிலோனிமா பற்றி தெரியாதவங்களுக்கான ஒரு சின்ன ஒரு டிப்ஸ், ஆங்கிலோவில் வந்து இந்த பூக்கள் வரும் தெரியுமா, அந்த பூக்கள் வர்றதை வந்து நம்ம அதை அப்படியே எடுத்து விட்டுறணும். எதுக்காக அப்படின்னா நம்ம அந்த பிளான்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய நியூட்ரிஷன் எல்லாமே அந்த ஃப்ளார் வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணி எடுத்துரும். அதனால பிளான்ட்டோட க்ரோத் வந்து அஃபெக்ட் ஆகும். இந்த மாதிரி ஃப்ளார் வந்து அப்படின்னா நீங்கள் அதை கட் பண்ணி விட்டுருங்க. மற்ற மாதிரி இந்த ஃப்ளார்னால நமக்கு வேறு ஒரு யூஸும் இல்லை, பிளான்ட்டோட க்ரோத்தை தான் அதை அஃபெக்ட் பண்ணும். அதனால் அந்த ஃப்ளார் நமக்கு வேண்டாம். ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம ஃபிலோடென்ட்ரான் ஃப்ளார் மாதிரியே இருக்குது. ஆனால் வந்து நமக்கு நியூ வெரைட்டி வேணும், நமக்கு இதை ப்ரொபகேட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதை பாலினேட் பண்ணி கூட எடுக்கலாம். இங்கே பாருங்கள், இதில் அது சன் பர்ன் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. பாலினேட் பண்ணி கூட எடுக்கலாம். அந்த ஃப்ளார்ஸ் இருக்குல்ல, நம்ம அதை அதுலேயே இது பண்ணி பாலினேட் பண்ணி எடுக்கலாம். டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் கூட நம்ம எடுக்கலாம்.
நம்மள்ட்ட ஆக்லோஸ் இந்த செக்ஷன் மட்டும் இல்லை, இன்னும் ஒரு ரெண்டு செக்ஷன் இருக்கு. பிளான் நல்லா மெச்சூர்ட் பிளான்ட் ஆகிட்டுனாலே அதில் ஃப்ளார் வரும். நம்ம அந்த ஃப்ளார்ஸை எடுத்து விட்றலாம், நமக்கு தேவையில்லை, பாலினேட் பண்ண வேண்டாம் அப்படின்னா நம்ம அதை எடுத்து விட்றலாம். அப்படி விடுறதுனால பிளான்ட்டுக்கு தான் நல்லது. அதனால் ரொம்ப அந்த ஃப்ளார்ஸையும் எடுத்து விடலை, கட் பண்ணி எடுக்கலை. இந்த கொடுமையான வெயிலேருந்து ஓரளவு நம்ம பிளான்ஸை ப்ரொடெக்ட் பண்ணிட்டோம். இனி மழை தான், அதனால் பிரச்சனை இல்லை, பிளான்ட் எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாயிரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரோமலியா ஞாபகம் இருக்கா? கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு மேலே ஆகுது, இன்னும் அந்த ஃப்ளார் வந்து வாடலை. அந்த ஃப்ளார் இன்னும் திக்காக தான் இருக்குது. இன்னும் எத்தனை மாதம் அது இருக்கும் அப்படின்னு தெரியல. இங்கே பாருங்கள், அதனால் அந்த வயலட் ஃப்ளார்லாம் போயிட்டு, ஆனால் ஃப்ளார் வந்து இன்னும் திக்காக தான் இருக்குது, இன்னும் விரிஞ்சு முடியலை. இங்கே பாருங்கள், நல்ல ஒரு ரேர் வெரைட்டியாக தான் இருக்குது இந்த ப்ரோமலியாட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மழை நேரங்களில் பிளான்ஸ் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு நம்ம இடையில ஒரு வீடியோவில் பார்க்கலாம். எனக்கு இன்றைக்கி தான் மழை வந்திருக்கு, அதனால் லைட்டாக எல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்ட மாதிரி தான் இருக்கும். ஏற்கனவே அது லீஃப் எல்லாம் பேர்ன் ஆனது எல்லாமே இந்த மழை வந்ததுனால எல்லாமே சரியாகும். இது வந்து அந்த இலைப்பிரண்டை பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இலைப்பிரண்டை தான் இது. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஹேங்கிங் பிளான்ட் அப்படின்னு தான் நம்ம வாங்கி வச்சது, அதுக்கப்புறம் தான் அந்த இலைப்பிரண்டை பிளான்ட் அப்படின்னு தெரியும். நல்ல பெரிய பிளான்ட்டு, அது பாட்டி வளர்ந்து போயிட்டே இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை எங்களோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.